நாய் சேகர் மூலம் ரீஎன்ட்ரி கொடுக்க தயாராகும் வடிவேலு. என்னடா ஹெட்டிங்க வித்தியாசமா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? என்ன விஷயம் சொல்லி வாங்க காணொலியில பார்க்கலாம். அதற்கு மேல எங்களுடைய தமிழ் அப்டேட் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாடி உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை மறக்காமல் பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் இம்சை அரசன் 24 புலிகேசி படத்தில் நடிக்க மறுத்ததால் புதிய படங்கள் அவரை ஒப்பந்தம் செய்ய தயாரிப்பாளர் சங்கம் தடை விதித்திருந்தது. இதனால் கடந்த சில வருடங்களாக அவர் நடிக்கவே இல்லை. தற்போது அவர் ரீஎன்ட்ரிக்கு தயாராகி வருவதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தலைநகரம், படிக்காதவன், மருதமலை போன்ற படங்களை இயக்கிய சுராஜ் இயக்கும் புதிய படத்துல வடிவேலு ஹீரோவாக நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்படத்திற்கு நாய் சேகர் என தலைப்பு வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஏற்கனவே சுராஜ் இயக்கிய தலைநகரம் படத்துல வடிவேலுவின் நாய் சேகர் கதாபாத்திரம் மிகவும் பிரபலமானதால் இப்படத்திற்கு அதே தலைப்பாக வைக்க உள்ளார்களா? சுராஜ் மற்றும் வடிவேலு இணையும் புதிய படத்தினுடைய படப்பிடிப்பு ஏப்ரல் மாதம் தொடங்க உள்ளதாகவும் விரைவில் இது குறித்து அறிவிப்பு வெளியாகும் எனவும் கூறப்பட்டுள்ளது.